தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு தளர்வால் கொரோனா தொற்று மேலும் அதிகரிக்கும் என அதிமுக இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் வி பி பி பரமசிவம் விமர்சித்துள்ளார் நியூசிய தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் மருத்துவமனைகளில் படுக்கைகள் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் ஊரடங்கு தளர்வால் தொற்று மேலும் பரவி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார் ஊரடங்கை நீடித்திருந்தால் கொரோனா பரவல் சங்கிலி துண்டிக்கப்பட்டிருக்கும் என்றும் இனியாவது மருத்துவ வல்லுநர்கள் எதிர்க்கட்சிகளின் பேச்சை கேட்டு தமிழ்நாடு அரசு தொற்று பரவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ார் திண்டுக்கல் காந்தி மார்கெட்டுடைகள் ஒதுக்கி தரக்கோரி மாநகராட்சி அலுவலகம் முன்பு சிறு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொரோனா ஊரடங்கால் காந்தி மார்க்கெட் பூட்டப்பட்டதால் சிறு வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து சிறு வியாபாரிகள் காந்தி மார்க்கெட் வெளியே கடைகள் அமைக்க அனுமதி தரக்கோரி நூறுக்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களுக்கு திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்டில் நூற்றி இருபத்தாறு சிறு வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கப்பட்டு வெளியே கடந்த கொரோனா காலத்தில் வெளியில் வியாபாரம் செய்து வந்ததில் தற்போது ஒரு மாதமாக எந்த வியாபாரமும் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்து வீட்டில் உள்ளோம் தளர்வுகளின்படி நேற்று மனு கொடுக்க வந்தோம் சாலையோர சிறு வியாபாரிகள் கடை அமைப்பு கோரியதன் பேரில் மனு கொடுக்க வந்தோம் மனுவை ஏற்கவில்லை இன்றும் மனு கொடுக்க வந்தோம் மனுவை ஏற்கவில்லை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் திருக்கோவிலூர் அருகே பதினாறு வயது சிறுமி அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயின்று வருகிறார் கொரோனா காரணமாக பள்ளி மூடப்பட்டு உள்ளதால் வீட்டில் இருந்த மாணவியை ஆசை வார்த்தைகள் கூறி மோகன்ராஜ் என்ற இளைஞர் தனியாக அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே போதை மாத்திரை விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்தனர் போதை மாத்திரை விற்பனை குறித்து கிடைத்த ரகசிய தகவலின்படி திருநகர் போலீசார் ரொந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஆர்விப்பட்டி பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றிய இளைஞரை பிடித்து சோதனையிட்டதில் அவரிடம் போதை மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து நிலையூர் பகுதியைச் சேர்ந்த ஹேம்நாத் என்ற வினோத் என்பவரை கைது செய்த போலீசார் அவர் வைத்திருந்த எழுநூற்று ஐம்பது போதை மாத்திரைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து அவரின் கூட்டாளியான ஆர்விப்பட்டி பகுதி ஜெய் சேர்ந்த சதீஷ் என்பவரை தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புனரமைக்கப்பட்டு வரும் அணையை அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வேலூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆண்டியப்பனூர் அணை சுற்றுலா தலமாக்கப்படும் என அறிவித்தார் அதன்படி பூங்கா படகு இல்லம் விருந்தினர் மாளிகை உள்ளிட்ட பணிகளுக்காக பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அப்பணிகளை அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வந்தாலும் விட இறப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் குமரி மாவட்டத்தில் தற்போது கொரோனா பாதிப்பிற்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து நூற்று தொன்னூறாக உள்ள நிலையில் மாநகர் மற்றும் நகராட்சி பகுதிகளில் தொற்றின் வேகம் குறைந்தாலும் கிராம அதிகரித்து அதிகரித்துள்ளது நேற்று மட்டும் மாவட்டத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாகக்குடையான் கத்தரிப்புலம் குறவப்புலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்தது இந்நிலையில் திடீரென வெப்ப காரணமாக சுமார் ஒரு மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது மழை காரணமாக குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் போடியில் கொரோனாவால் உயிரிழந்த சிறப்பு சார்பு ஆய்வாளரின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது போடிநகர் காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் அழகுராஜா கடந்த ஒன்றாம் தேதி கொரோனா தொற்று காரணமாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார் அவரது உடல் போடி அரசு மின்மயானத்தில் இருபத்தோரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது